வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர், இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் வரக்கூடிய 26ஆம் தேதி ஆலோசனை நடத்த இருக்கிறார். வடகிழக்கு பருவமழை இன்னும் சில தினங்களிலே துவங்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டிருந்தார். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செய்து வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். குறிப்பாக அந்த சாலை ஓரங்களில் செய்யப்பட வேண்டிய அந்த வேலைகள் அனைத்துமே முழுமையாக இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே நடைபெற்றிருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் இந்த பருவமழை துவங்க இருக்கக்கூடிய காரணத்தால் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் என்பது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன, அதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர் பேச இருக்கின்றார். குறிப்பாக பணிகளை துரிதப்படுத்துவதனுடைய அவசியம் மற்றும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து தூர்வாரி தேவையான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.